விக்கிபீடியா வெளியிடும் மொழி புத்தகம் சுய தரிசனம், சிறுகதை ஆசிரியர் ஜெயகாந்தன், குரல் ப எழிலரசி பாலசுப்பிரமணியன் சாந்தி, புவியியல் துறை 3ஆம் ஆண்டு, வீரையா வாண்டியா நினைவு ஸ்ரீ புஷ்பம் கல்லூரி. இம்மின்னூல் வெளியிட உதவிய விக்கிமூல தளத்திற்கு நன்றி. மின்னூல் உரிமம் உலகளாவிய பொதுக்கள உரிமம், ஒளி புத்தக உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ், எல்லோரும் கேட்கலாம் பகிரலாம். பகிரும்போது படைப்பாளியின் பெயரை குறிப்பிட்டே பகிர வேண்டும். அந்த வார பத்திரிகையில் தனக்கு உதவி ஆசிரியர் உத்தியோகம் என்று கௌரவமாக சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த குவியும் கதைகளுக்கெல்லாம் அனுப்பியவர்களின் விலாசங்களை பதிவு செய்தும் பிரசுரிக்காமல் தள்ளப்பட்ட கதைகளை வருந்துகிறோம். ஸ்டாம்ப் குத்தி திருப்பி அனுப்பியும் விலாசம் எழுதி கொண்டிருப்பதையே பணியாக கொண்டுள்ள சிவராமனுக்கு இன்று அவன் பேருக்கே ஒரு கடிதம் வந்திருக்கிறது. அந்த நீல கவரின் மீது சிவராமன் உதவி ஆசிரியர் என்று குறிப்பிட்டிருப்பதை கண்டதில் அவனுக்கு சற்று பெருவிதம்தான். அந்த நீல கவரின் வாய்ப்புறத்தை 2 விரல்களால் பிடித்து லாவகமாக வளைவளைவாய் கிழித்து பிடிக்கிறான் சிவராமன். அதனுள் ஒரு கத்தை காகிதம் இருந்தும் அதன் நடுவே இருந்து இது கடிதம் என்று சொல்வது போல் தனியாக விழுந்த ஒரு காகிதத்தை எடுத்து படிக்கிறான் அவன். சிரஞ்சீவி சிவராமனுக்கே அநேக ஆசீர்வாதம். பகவான் கிருபையால் உனக்கு சகல சௌபாக்கியங்களும் உண்டாகணும். உங்கள் எல்லோரையும் பார்த்து நேரடியாக சொல்லிண்டு வராம போனது நினைச்சாய், கஷ்டமாத்தான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்லை, யோசிச்சு பார்க்கச்ச ஆசையும் உறவும் மனசுல ஆழமா இருந்தா உதட்டோட சொல்ற வார்த்தையெல்லாம் அநாசியம்னு தோன்றது. ஆனாலும் அப்படியெல்லாம் நினைச்சுண்டு ஒரு தீர்மானத்தோட நான் சொல்லிக்காம வந்துட்டல. சொல்லிக்கிறதுக்கு எனக்கு தைரியம் வரல, சொல்லிக்க முடியல, அவ்வளவுதான் வந்துட்டேன். ஆமாம், எதையுமே சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். என் அனுபவத்துல செய்யறது கூட சுலபம், சொல்றதுதான் கஷ்டமா இருக்கு, அதான் சிரமம். நன்னா யோசிச்சு பாரு, நீ யோசிக்கிறவன், கதை எழுதுறவன், நல்லதும் கெட்டதுமா எத்தனையோ விஷயங்களை செஞ்சிடுறோம். அதையெல்லாம் அலசி பிச்சு சொல்றது நான் முடிகிற காரியமா? நான் இப்படி ஓடி வந்துடுறேன்னு முடிவு பண்ணிட்டு உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு போக வந்திருந்தனா சொல்லியிருப்பேன். கடைசியில மனசு கேட்காம அங்கேயே உட்கார்ந்துட்டு இருப்பேன். எனக்கும் தெரியும் நான் போறேன்னா நீங்க யாரும் அழ மாட்டேன்னு. ஆனா நான் அழுவேனே. உன் ஆத்துக்கார் என் காதுல விளட்டுமேனே, நான் இருக்கிறது தெரியாத மாதிரி சொல்லுவாளே, அசட்டு பிராமணன்னு. அது நிஜம்தான். சரி, இப்ப நான் வந்துட்டேன், எங்க இருக்கேன், என்ன பண்றேன்னு எல்லாம் தெரிஞ்சுக்க மனசுல ஒரு துடிப்பு இருக்கும்னு எனக்கும் புரியுறது. இந்த கடுதாசியோட ஒரு கத்தை காகிதம் கிறுக்கி அனுப்பியிருக்கேன். அதை எப்பவாவது உனக்கு நேரம் இருக்கிறப்ப படிச்சு பாரு. என்னையும் என் மனசாட்சியும் நீ புரிஞ்சுக்கலாம். நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். நீ புரிஞ்சுண்டாலும் புரிஞ்சுக்கலனாலும் எனக்கு கவலை இல்லை. இந்த 1 மாசமா உனக்கு ஒரு கடுதாசி எழுதணும் எழுதணும்னு தோணிண்டே எழுதிட்டேன். சத்தியமா சொன்னா இந்த கடுதாசியை தவிர மீறி இருக்கிற ஒரு கத்தை காகிதத்தை உனக்காக நான் எழுதல. நானா எனக்கு தோணினதெல்லாம் எதுக்குன்னே தெரியாம எழுதிண்டு இருந்தேன், இன்னும் எழுதிண்டு இருக்கேன். இது என்னை நானே பார்த்துக்கிற பார்வை, சுய விமரிசனம் இல்ல, சுய தரிசனம். திடீர்னு என்னமோ தோணுச்சு, எழுதின வரைக்கும் அந்த நோட்டு புக்கிலிருந்து பீத்தெடுத்து உனக்கு அனுப்புறேன். இதுவும் ஒரு அசட்டுத்தனமோ என்னமோ, ஆனா ஒன்னு உன் ஆத்துக்காரிடம் சொல்லு, அசடு பிராமணனா இருக்கப்படாது. அசடா இருந்தா அவன் பிராமணனே இல்லை. பிராமணன்னா ஞான பொக்கிஷம்னு அர்த்தம். அந்த குலத்திலேயே பிறந்து கணபதினு பெத்தவா சூட்டின பெயரை இழந்து அசட்டு சாஸ்திரி சக்தி சாஸ்திரின்னு 60 வருஷமா பட்டம் வாங்கிட்டு இருந்திருக்க. சரி, போனது போச்சு. இப்ப நான் சந்தோஷமா கௌரவமா 60 வயசுக்கு அப்புறம் இப்பதான் சந்தோஷமா இருக்கேன். பிராப்தம் இருந்தால் எங்கேயோ எப்பவோ நாம் சந்திக்கலாம். என்னை நீங்கள்லாம் மறந்துட்டாலும் பாதகம் இல்லை, என்னால் எதையுமே மறக்க முடியல. இப்படிக்கு உன் தகப்பனார் கணபதி. கையெழுத்திட்ட இடத்தில் கணபதி சாஸ்திரிகள் என்று எழுதி சாஸ்திரிகள் என்ற வார்த்தை அடித்து நினைக்கப்பட்டிருந்தது. கவருக்குள்ளிருந்த அந்த ஒரு கத்தை காகிதத்தை பத்திரிகை ஆசிரியர் தோரணையில் கையில் எடுத்து எத்தனை பக்கங்கள் என்று அறிய அவன் கடைசி தாளை நீக்கி பார்க்கிறான். அதில் பக்க எண் எதுவும் இல்லை. அந்த காகிதங்கள் அனைத்தும் ஒரு நோட்டு புத்தகத்திலிருந்து பித்தெடுக்கப்பட்டிருந்ததால் ஓரத்தில் ஒழுங்கற்ற பிசர்களுடன் இருக்கின்றன. அவற்றில் சில பக்கங்களில் பென்சிலாலும் சில பக்கங்களில் பேனாவாலும் தீர்க்கமான சிந்தனையோடு பல காலம் மனசில் ஊறி வரும் தெளிவு மிகுந்த கருத்துக்களானதால் அடித்தல் திருத்தல் ஏதுமின்றி எழுதப்பட்டிருக்கிறது. அவற்றை ஒரே மூச்சில் படித்துவிட வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தும் ஆபீஸில் அதற்கான நேரம் இல்லாதது மற்றும் வேலை குவிந்திருப்பதால் அந்த கடிதத்தை பத்திரமாக மடித்து
தன் கைப்பையில் வைத்துக் கொள்கிறான் சிவராமன். அதை பைக்குள் வைக்கும் முன் அந்த கடிதம் எங்கிருந்து வந்திருக்கிறது என்று அறிய உரையையும் கடிதத்தையும் திருப்பி திருப்பி பார்க்கிறான். அனுப்பியோர் விலாசம் ஏதும் அதில் இல்லை. எனினும் தபால் முத்திரையிலிருந்து அக்கடிதம் புதுடெல்லியிலிருந்து வந்திருப்பதைக் கண்டு ஒரு வினாடி பிரமித்து விழிக்கிறான் சிவராமன். இந்த அப்பா இன்ன துணிச்சலோடு இவ்வளவு தூரம் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போயிருக்கிறார் என்று எண்ணிய போது கள்ளங்கபடம் அறியாத அந்த அப்பாவி உள்ளம் இந்த வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கைந்து நொய்ந்து போயிருக்கும் என்ற அறிவில் விளையாத மனசில் சுரந்த உணர்வில் அவனது கண்கள் கலங்குகின்றன. அந்த வினாடி அவன் தன் தந்தையின் அந்த அசட்டு பிராமணரின் தாடி மலிக்காத நரத்த ரோமக்கட்டை அடர்ந்த முன்பல் விழுந்த அம்மை தழும்புகள் நிறைந்த மாறுக்கண் பார்வையோடு கூடிய கரிய முக விலாசத்தை கற்பனை செய்து கண்ணெதிரே காண்கிறான். கணபதி சாஸ்திரிகள் போன மாசம் அமாவாசைக்கு அடுத்த நாள் திடீரென்று காணாமல் போய்விட்டார். முதல் இரண்டு நாட்கள் அவரது குடும்பத்தினர் என்றால் வேறு யார், அவரது இரண்டு பிள்ளைகளான சிவராமனும் மணியும் தான். அவர்கள் அதற்காக அதிகம் கவலை கொள்ளவில்லை. நான்கைந்து சாஸ்திரிகளோடு அவர் காஞ்சிபுரம் போயிருப்பதாக யாரோ சொல்ல கேட்டு ஓகிற மனுஷர் ஆத்திலே வந்து ஒரு வார்த்தை சொல்லிண்டு போகப்படாதா, நினைச்சப்ப வர்றதும் போறதும் இது என்ன சத்திரமா சாவடியா என்று மொறுமொறுவென அவனை திட்டி தீர்த்து கொண்டிருந்தால் அவரது மாட்டுப்பெண் ராஜம். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அந்த நான்கு சாஸ்திரிகளும் திரும்பி வந்து கணபதி சாஸ்திரிகள் தங்களோடு வரவில்லை என்று தெரிவித்த அந்த நிமிஷமே ராஜம் ஒரு வினாடி திகைத்து அந்த திகைப்புக்கு பின்னர் அவர் திட்டுவதையே நிறுத்தி கொண்டாள். எங்கே போயிருப்பார் என்று தன்னைத்தானே புலம்பிக் கொண்டாள். வேறு மகளோ, அவரை மதித்த அன்புடன் உபசரிக்கும் உறவினரோ யாரும் இல்லாத அவரது நிலையை எண்ணி தனக்குள் பெருமூச்செறிந்தாள். சிவராமன் மனதிலும் லேசான கலக்கம் குடிக்கொண்டது. தினசரி மாலையில் ஆபீஸில் இருந்து வரும்போது வழியில் உள்ள தெப்ப குளக்கரையின் சுவரின் மீது வரிசையாய் உட்கார்ந்து உரைத்த குரலில் வாக்குவாதங்களில் ஈடுபட்டிருக்கும் சாஸ்திரிகளின் சபையில் தன் தகப்பனார் இருக்கிறாரா என்று சிவராமனின் கண்கள் அலைந்து அலைந்து தேடி ஏமாந்தன. அவனுக்கும் தெரியுமா, ஊரில் இருக்கும்போது கூட இந்த கூட்டத்திலிருந்து ஒதுங்கி தனித்தே அவர் நிற்பார் என்பது? அது சரி, அந்த அசட்டு பிராமணரை யார்தான் சேர்த்து கொள்வார்கள்? நாளுக்கு நாள் தன் தந்தையின் மீது அவர் என்ன ஆனாரோ, எங்கு நிற்கிறாரோ, அல்லது வேறு ஏதாவது என்று எண்ணி எண்ணி அவர் பால் தன் மனசுக்குள் ஒரு ரகசியமான ஏக்கம் மிகுந்து கணப்பதை அவன் உணர ஆரம்பித்தான். எனினும் அது பற்றி வெளிப்படையாய் விசாரிக்கவோ பேசவோ அவன் வெட்கப்பட்டான். தன் மனைவி ராஜம், லோகத்திலே இல்லாத அப்பாவை படைச்சுட்டேலே, ஓரடியாய் உருகி போகாதீங்கோ என்று எரிந்து விழுவாளோ என்று அஞ்சினான். தன் தம்பியும் தன்னை போலவே உள்ளூர் அப்பாவுக்காக ஏங்குகிறானோ, அல்லது அந்த அசட்டை கிளம் எங்கே தொலைந்தால் என்ன என்று அசட்டையாய் இருக்கிறானோ என்று அறிய முடியாமல் தவித்தான். அப்படி அசட்டையாக இருந்தால் அது மகா பாவம் என்று தோன்றியது. சின்ன வயசில் என்ன, இப்போது கூடத்தான் அவரை அப்பா என்று சொல்லிக் கொள்ளவே தானும் தன் தம்பியும் வெக்கப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் அவன் நினைவுக்கு வந்தன. கணபதி சாஸ்திரிகள் போன்ற ஒரு அழகற்ற கருப்பு பிராமணர் அசடு சிரிப்புடன் மாறுக்கன் பார்வையோடு எதிரில் வந்து நின்றால் யாருக்குமே மதிப்பான எண்ணம் பிறக்காதுதான். அவரை பார்த்தால் சிலருக்கு பரிதாபமாக இருக்கும், சிலருக்கு பரிகாசமாக இருக்கும். அவரும் ஈ என்று ஓட்டைவாய் சிரிப்புடன் குழந்தை போல் எதையாவது பேசுவார். பேச்சில் பொதிந்துள்ள அர்த்தத்தை யார் கவனிக்கிறார்கள்? ஆகவே அது பலருக்கு ஒரு போராகவே இருக்கும். பரிதாபத்துக்கும் பரிகசிப்புக்கும் ஆளாகி கொண்டிருக்கும் தன்னை அப்பா என்று சொல்லிக் கொள்ளவே தன் பிள்ளைகள் வெட்கப்படுவதில் ஒரு நியாயம் இருப்பதாக கருதி வந்தார் கணபதி சாஸ்திரிகள். மொத்தத்தில் கணபதி சாஸ்திரிகளை ஊரில் யாரும் மதித்ததில்லை. சில சமயங்களில் அவமதித்தது உண்டு. மற்ற சாஸ்திரிகளுக்கு எதையாவது பேசி அவர் வாயை கிளறி மகிழ அவர் ஒரு பொழுதுபோக்கு சாதனம். வீட்டில் அவரது பிள்ளைகளுக்கு அவரால் அவமானம், வெட்கம். அவரது மாட்டு பெண்ணுக்கு அவர் மீது வெறுப்பு. ராஜத்துக்கு அவர் மீது தனியான விசேஷமான வெறுப்பும் ஒன்றும் கிடையாது. சதா நேரமும் சிடுசிடுத்து கொண்டிருப்பது அவள் சுபாவம். அந்த சிடுசிடுப்பில் அடிக்கடி வந்து சிக்கிக் கொள்பவர் அவர்தான் என்றால் அதற்கு அவலாபலி. இவ்விதம் யாருக்கும் வேண்டாதவராயிருந்த கணபதி சாஸ்திரிகள் எங்கோ ஓடி போனதில் யாருக்கு என்ன நஷ்டம்? இன்னியோட 10 நாளாச்சு, 20 நாளாச்சு என்று அவர்கள் ஏன் நாளை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்? இப்படி நம் தலையிலே பழியை போடணும் காத்துண்டிருந்திருக்கிறார் மனுஷர். ஊர்ல என்னைத்தானே சொல்லுவா, நான் அவரை ஒரு வார்த்தை பேசினது உண்டா?
மனுஷன் இருந்தும் என் பிராணனை வாங்கினார், இப்போது இல்லாமல் என் பிராணனை வாங்குகிறார் என்று பொழுது விடிந்து பொழுது போனால் தன் மாமனாரின் பிரிவுக்காக அவளும் தன் சுபாவப்படி ஏங்கிக் கொண்டுதான் இருந்தாள். அவர் இருக்கும்போது ஒரு வார்த்தை கூட அவரை கடிந்து தான் பேசினதில்லை என்று நிஜமாகவே நினைக்கிறாள் ராஜம். இந்த ஒரு மாத பிரிவின் காரணமாக தங்களை விட்டு விலகி போன கணபதி சாஸ்திரிகள் உயிருடனாவது இருக்கிறாரா என்று அறிந்து கொள்ள அவர் குடும்பத்தினருக்கும் அவர் மீது ஒருவித ஏக்கமும் அன்பும் பிறந்திருக்கிறது. அவர் இப்படி எங்கோ அனாதை போல் போய்விட்டதை எண்ணி எண்ணி அவர் எங்கே அனாதை பிணமாய் கிடக்கிறாரோ என்று பயங்கரமான கற்பனையில் சிக்கிக்கொண்டு இந்த பாவத்துக்கு நான் தான் காரணமோ என்ற உள்ளூறு விளைந்த நடுக்கத்துடன் ரகசியமாய் கண்ணீர் வடிக்கிறாள் ராஜம். இந்த விஷயம் சிவராமனுக்கோ மணிக்கோ தெரியாது. 10 நாட்களுக்கு முன் ஆபீஸிலிருந்து வருகின்ற போது தெப்ப குளக்கரையில் கூடி நின்ற சாஸ்திரிகளின் கும்பலில் சிவராமனின் பார்வை கட்டை குட்டையாய் கண்ணங்கரையில்னு துண்டாக தென்படும் தன் தந்தையை தேடி வழக்கம்போல் துளாவிய போது அவனை பார்த்து விட்டார் வெங்கிட்டுவையர். அவனை பின்தொடர்ந்து கடைத்தெரு வரை வந்தார். பிறகு தன் பின்னால் யாரும் வருகிறார்களா என்று சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டு என்னடா சிவராமா என்று அழைத்தார். சிவராமன் திரும்பினார். என்ன, உங்க அப்பாவை பத்தின தகவல் ஏதாவது கிடைச்சதோ என்று நெருக்கமாய் வந்து கேட்டார் வெங்கிட்டுவையர். கணபதி சாஸ்திரிகளின் பால்ய சிநேகிதர், ஒத்த வயது சிவராமனுக்கு ஏனோ தன் பெரிய தவறு புரிந்துவிட்டது போன்று ஒரு உணர்ச்சி ஏற்பட்டு குனிந்த தலையோடு, ஒரு தகவலும் இல்லை, எங்கே போயிருப்பார்னு தெரியல, ஏன் போனார்னு தெரியல, ஆத்தில கூட ஒன்னும் அர்த்தமில்லை. உங்களுக்கு தெரியாததா நாங்க எப்படி அவரை வச்சிருந்தோம்னு என்று மென்று மென்று விழுங்கினான் சிவராமன். அவனுக்கும் குற்றமுள்ள மனசு குமைந்தது. அட அசடு, அதுக்கு நீ என்ன செய்வே, அப்படியே இருந்தாலும் தோப்பனுக்கும் மகனுக்கும் 1000 இருக்கும், அதுக்கா ஒருத்தன் அத்தை விட்டு போயிடுவானோ, அது சரி உனக்கு விஷயமே தெரியாதா என்று சுற்றும் முற்றும் பார்த்து பிறகு குரலை தாழ்த்தி இப்படி வா சொல்றேன் என்று நடு தெருவிலிருந்து ஓரமாய் பஜனை மடத்தருகே அவனை அழைத்து வந்தார் வெங்கிட்டுவையர். கணபதி சாஸ்திரிகள் ஊரை விட்டு ஓடி போவதற்கு முதல் நாள் தெப்ப குளக்கரையில் நடந்த சம்பவத்தை அவர் நினைத்து பார்த்தார். தெரு ஓரமாய் இருவரும் வந்து நின்ற தனது இடுப்பில் செருகியிருந்த பொடிமட்டையை எடுத்து ஒரு சிமிட்டா பொடியை விரல்களில் இறுக்கியவாறு அவர் சொன்னார். அவனுக்கு மனசே வெறுத்து போச்சுடா, அவனை அப்படி அவமானப்படுத்திட்டார், வேறு யாரு, சுந்தர கணபாடிகள் தான் என்று சொல்லிவிட்டு கையில் இருந்த பொடியை காரமாய் உறிஞ்சினார் வெங்கிட்டுவையர். பொடியின் காரத்தில் கலங்கிய கண்களோடு சிவராமனை வெறித்து பார்த்தார். சிவராமனுக்கு ஒன்றும் புரியவில்லை. சுந்தர கணபாடிகள் கணபதி சாஸ்திரிகள் அவமானப்படுத்தினாரா, ஏன்? சிவராமனுக்கும் அவன் குடும்பத்தினுக்கும் சுந்தர கணபாடிகள் மீது அளவற்ற மரியாதையும் பக்தியும் உண்டு. கணபதி சாஸ்திரிகளின் குருநாதர் அவர்தான். அந்த காலத்தில் மகா பண்டிதராய் விளங்கிய கணபதி சாஸ்திரிகளின் தந்தையான பரமேஸ்வர கணபாடிகளின் உயிருக்கு உயிரான சீடர் சுந்தர கணபாடிகள் என்கிற விஷயம் ஒரு குடும்பம் பெருமையாய் போற்றி வந்த செய்தி. அவரிடம்தான் கணபதி சாஸ்திரிகள் வேதம் பயின்றார். 75 வயதுக்கு மேலாகி பழுத்த பழமாய் பார்த்தவர். வணங்கும் தோற்றமும் தன்மையும் பொருந்திய கணபாடிகள், பாவம், தன் தந்தையை என்ன காரணத்தினால் அவமானப்படுத்தியிருக்க முடியும், அப்படியே கொஞ்சம் முன்கோபியான கணபாடிகள் ஏதாவது சொல்லியிருந்தாலும் யார் என்ன கூறி பழித்தாலும் அதனை பொருட்படுத்தாத பரபிரம்மனான தன் தந்தை அதற்காகவா ஊரை விட்டு ஓடி போயிருப்பார் என்றெல்லாம் யோசித்து தயக்கத்துடன் நீங்க என்ன சொல்றேன் என்று வெங்கிட்டுவையரின் முகத்தை பார்த்தான் சிவராமன். நான் பார்த்ததை தாண்டா சொல்றேன், எனக்கு என்ன பயம், மத்தவாலாம் ஒரு கச்சு மாதிரி இந்த அநியாயத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாளே, சுந்தர கணபாடிகள் ரொம்ப பெரியவர் தான், நான் இல்லைங்கள, ஆனாலும் அவருக்கு இந்த வயசுல இப்படி ஒரு கோபம் கூடாதுரா, மனுஷன் என்ன இப்படி அசிங்க அசிங்கமாவா பேசுவார், இவருக்கு தகுதிக்கு ஆகுமா, சீ என்று படப்பெடுவென்று பேசி அழுத்து கொண்ட வெங்கிட்டுவையர் அதற்கு மேல் விஷயத்தை அறிந்து கொள்ள அவன் ஆர்வம் காட்டுகிறானா என்று அறிய மௌனமாய் சிவராமனின் முகத்தை பார்த்தார். என்னத்தான் நடந்தது எனக்கு ஒண்ணுமே தெரியாது, பதைத்தான் சிவராமன். எனக்கும் தான் தெரியாது, நான் கோவிலிலிருந்து வந்துட்டிருந்தேன், குளத்தங்கரையிலே ஒரே சத்தம், ஏக கலபரமா இருந்தது, பார்த்தா உங்க அப்பன் கணபதி தேமேன்னு நின்றுட்டு இருந்தான், கணபாடிகள் அடிக்க போறார் மாதிரி கையை கையை ஓங்கின்ற ஆவேசம் வந்த மாதிரி குதிக்கிறார், அவனை அடிக்க கூட பார்த்ததை உள்ளவர் தாண்டா, நான் இங்கே இல்லை, ஆனாலும் கண்ணா பின்னானச்சி, ஒரு பிராமணன் பேசக்கூடிய பேச்சா, அப்படி அசிங்க அசிங்கமா திட்டினார் கணபதி. அப்படியே கூனி குறுகி நின்றுட்டு இருந்தான்.
கடைசியில அவன் மட்டும் என்ன மனுஷன் இல்லையா? நேக்கே தோணுச்சு, அதை அவன் கேட்டுட்டான். அப்படி ஒன்னும் தப்பா பேசிடல. ஓய், இப்படி அசிங்க அசிங்கமா பேசுறியே, நீர் ஒரு பிராமணனான்னு கேட்டான். எவ்வளவு பேச்சுக்குத்தான் ஒரு மனுஷன் பேசாம இருப்பான் நறுக்குன்னு கேட்டான். அவ்வளவுதான், இந்த கிழவரை பார்க்கணுமே. கணபதி கழுத்துல போட்டிருந்த துண்டை இழுத்து முறுக்கி பிடிச்சின்றார். ஆவேசம் வந்த மாதிரி காயத்ரி மந்திரத்தை கூவினார். சொல்லுடா, இதற்கு அர்த்தம் சொல்லு. நீ பிராமணனுக்கு பிறந்தவனான்னு சொல்லுடா. என்னை பார்த்தா கேட்ட நீ பிராமணனானு, இவன் பிராமணனான்னு எல்லோரும் கேளுங்கோன்னு அசிங்க அசிங்கமா திட்டினார். ஒரே கும்பல் கூடித்து. நான் போய் விளக்க பார்த்தேன். அந்த கிழவனுக்குத்தான் என்ன பலமோ, என்னை பிடித்து ஒரு தள்ளு தள்ளினார் பாரு. நான் போய் குளக்கரை சுவர் மேலே விழுந்தேன். தள்ளிண்டு கத்தரார் மனுஷனுக்கு வெறி. உன்னு மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்லு, இல்லைன்னா நான் பிராமணன் இல்லைன்னு ஒத்துக்கோ. என்ன கேட்டியடா, என்ன தைரியம் என்று உறும்பினார் அவர் பிடியிலே. பாவம், கணபதிக்கு உடம்பு நடுங்கிறது. நாங்க அவர்கிட்ட பேச முடியல. அந்த கிளம்பான் மூர்க்கச்சனாச்சே. கணபதி கிட்ட கெஞ்சினோ, சொல்லுமோய் மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்லுமோய். பிடிவாதம் பிடிக்காதிருன்னு நானும் கிட்ட போய் சொன்னேன். கணபதியை மூஞ்ச வெறித்து பார்த்து ஓன்னு குழந்தை மாதிரி அழுதான். எனக்கு மந்திரம் தான் தெரியும், அர்த்தம் தெரியாதுன்னு அவன் அலறப்போ, 50 வருஷத்துக்கு முந்தி நானும் அவனும் ஒன்னா படிச்சதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்து நானும் அழுதுட்டேன். திடீர்னு உங்க அப்பன் கணபாடிகளின் கையை தள்ளி உதறினான். எல்லோரும் என்ன நடக்க போறதுன்னு திகைத்து போனோம். பல்லை கடிச்சுண்டு உடம்பில் இருந்த பூநூலை வெடுக்குன்னு பிச்சு அறுத்து கணபாடிகள் மூஞ்சில எரிஞ்சிட்டு, போங்க, நான் பிராமணன் இல்லை, நான் பிராமணன் இல்லைன்னு கோஷம் போடுற மாதிரி கத்திண்டு ஓட்டமும் நடையுமா 4 வீதியும் சுத்திண்டு அப்ப போனவன் தான். என்ன ஆனானோ, எங்கு போனானோ, உன்னிட்ட வந்து விசாரிக்கணும்னு நினைச்சுட்டு இருந்தேன். நீ என்னடானா இந்த விஷயமே தெரியாதுங்கிற, என்று சம்பந்தப்படாத இந்த காலத்து பிராமணர்களாகிய தாங்கள் யாருமே சம்பந்தப்படாத கணபதி சாஸ்திரி என்ற தனிப்பட்ட ஒருவரின் விவகாரம் போல் அன்று நடந்த நிகழ்ச்சிகளை விளக்கினார் வெங்கிட்டு வையர். வெங்கிட்டு வையர் விவரித்த சம்பவத்தில் பொதிந்துள்ள ஒரு சமூக சீர்லவின் கொடுமையை ஆழ்ந்து உணர்ந்த வேதனையில் வாய்மூடி மௌனியானான் சிவராமன். அவனிடமிருந்து விடை பெற்று கொள்ளாமலே குனிந்த தலையோடு கலங்குகின்ற கண்களோடு அவன் வீடு நோக்கி நடந்தான். வீட்டிற்கு போனதும் ஒரு மூலையில் கவிழ்ந்து படுத்து கதறி அளவேண்டும் என்று வழியெல்லாம் நினைத்து கொண்டே அவன் நடந்தான். ஆனால் அன்று அவன் வீடு சென்றதும் அவ்விதம் செய்யவில்லை. தந்தையின் பிரிவை எண்ணி தான் அழுவதைக் கண்டு அவள் கோபிப்பாள் என்ற அச்சத்தில் அவன் அந்த ஆசையை கைவிட்டு விட்டான். தாழ்ந்த குலத்தில் பிறந்த கொடுமைக்கு அழுதால் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும், அனுதாபமும் கிடைக்கும். உயர்ந்த குலத்தில் பிறந்தும் கலியின் விளைவால் விபரீதமாய் போன இந்த கொடுமைக்கு அழத்தான் முடியுமா, அனுதாபம் தான் கிடைக்குமா? சிவராமன் ஆபீஸில் இருந்து வரும்போது வழியில் குறுக்கிட்ட தெப்ப குளக்கரையில் சாஸ்திரிகளின் கூட்டத்தில் அவன் பார்வையின்றி யாரையும் தேடவில்லை. வீடு சென்றதும் தபாலில் வந்த அந்த காகித கத்தையை பென்சிலாலும் பேனாவாலும் எழுதப்பட்டிருக்கும் செய்திகளை காலத்தின் அடியை நெஞ்சில் ஏற்றாததால் ஒரு வயோதிக இதயத்திலிருந்து தெரித்து விழுந்த ரகசியமான உதிர துளிகளின் அர்த்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசர துடிப்பில் நடந்து கொண்டிருந்த அவன் அந்த கூட்டத்தையே கவனிக்கவில்லை. சிவராமன் வீட்டை அடையும் போது ராஜம் அடுப்பங்கடையில் இருந்தாள். மணி இன்னும் வீட்டுக்கு வரவில்லை. அவனுக்கும் மவுண்ட் ரோட்டில் ஒரு பெரிய பாதரட்ச கடையில் சேல்ஸ்மேன் உத்தியோகமானதால் 8 மணிக்கு மேல் கடை அடைத்த பின் வீட்டுக்கு வர முடியும். தனது அறையில் சென்று உடைகளை களைத்த பின் முதல் வேலையாய் கைப்பையை திறந்து அந்த நீல கவரின் உள்ளே இருந்த காகித கத்தையை எடுத்து அந்தரங்கமாய் படிக்க ஆரம்பிக்கிறான் சிவராமன். அவன் படித்த முதல் வரியே ஒரு மகத்தான இலக்கியத்தின் ஆரம்ப வாசகம் போல் அமைந்திருக்கிறது. இதோ என் கண்முன்னே 1000கணக்கான மனுஷா சஞ்சரிச்சுண்டிருக்கா. ஒவ்வொரு மனுஷாலும் ஒவ்வொரு விதமா இருக்கா. ஒரு விதம் மாதிரி இன்னொரு விதம் இல்லை. 1000000 விதம் இந்த மைதானத்திலே எனக்கு முன்னையும் பின்னையும் 1000000 மனுஷா போயிட்டு வந்துண்டும் இருக்கா. சின்ன வயசுல குடராத்தனத்துல முதல் தடவை சுத்தினப்ப ஏற்பட்ட மயக்கம் மாதிரி இந்த நிமிஷம் என்னை சுத்தி 1000000 ஜனங்கள் சுத்தின்று இருக்கச்ச ஒரு பெம்மை தட்டுறது. நானும் திருவிழா கும்பலிலே வழி தவறி சிக்கின்ற குழந்தை மாதிரி திரு திருன்னு முழிச்சு பாக்குறேன். இந்த 1000கணக்கான மனுஷ முகத்துல ஒன்னு கூட தெரிஞ்ச முகமா இல்லை. என்னை கவருகிற முகம் இதுல ஒன்னு கூட இல்லைங்கிறத நினைச்சு பார்க்கிறப்ப பரம சுகமா இருக்கு. இந்த டெல்லி நகரம் பிரதான நகரம், வெள்ளைக்காரன் என்ன, இந்த தேசத்தை எத்தனை வருஷங்களா ஆண்டு வர நகரம் இது. இன்னைய தேசியத்திலே நாமெல்லாம் உட்கார்ந்து சொந்தம் கொண்டாடுறோம்.
எத்தனை தலைமுறைகளை இந்த லோகம் பார்த்துட்டு இருக்கு. இந்த நிமிஷம் உயிர் வாழுற மனுஷ ஜாதியில ஒரு நபர் கூட 20 வருஷத்துக்கு முன்னால இல்ல. 200 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த மனுஷ ஜாதியின் ஒரு ஜீவன் கூட இப்போ இல்ல. அது ஒரு பிரிவு, இது ஒரு பிரிவு. அந்த பிரிவு எப்போ எப்படி போய், இந்த பிரிவு எப்போ எப்படி வந்ததுன்னு யார் சொல்ல முடியும்? இது மட்டும் சத்தியம். அது முழுக்க போயிடுத்து, இது முழுக்க வந்தெடுத்து. ஆழமா யோசிக்காம எடுத்த எடுப்பிலே பார்த்த உடனே இந்த உலகத்துல உள்ள எல்லாமே ஒரு அதிசயமா தான் இருக்கு. அது மாதிரி தான் இந்த விஷயமும். 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவா முழுக்க போனதும் இப்ப உள்ளவா முழுக்க வந்துட்டதும் ஆச்சரியமா தான் இருக்கு. அவா கொஞ்சம் கொஞ்சமா போனா, இவா கொஞ்சம் கொஞ்சமா வந்தா, இது மாதிரி தான் வர்றதும் போறதும். கடவுள் விதிப்படி இந்த காரிய தடங்கள் இல்லாமல் தான் நடக்குது. மனுஷன் விதிப்படியும் இப்படித்தான் நடக்கணும், நடக்கும். இயற்கையிலே ஒரு சிக்கலும் இல்லை. சிக்கலே இல்லைன்னா அது செயற்கையே இல்லை. இப்படி ஒரு செயற்கையான சிக்கல்ல தான் நான் சிக்கி கொண்டேன். அப்படி சிக்கிக்கிறது தான் வாழ்க்கை. சிக்கல் விடுபடலைன்னா அதுக்கு நாம தான் பொறுப்பு. அந்த காகிதங்களில் இதுவரை பென்சிலால் எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு ஆரம்பமாகிற பக்கங்கள் பேனாவால் எழுதப்பட்டிருக்கின்றன. இந்த வித்தியாசத்தை ஒரு அத்தியாய பிரிவு போல் உருவகித்து கொண்டு தான் படித்த கனமான விஷயங்களை கருத்தூன்றி சிந்திக்கிறான் சிவராமன். அவனது சிந்தனைகளை மறித்து கொண்டு இந்த அசட்டு அப்பாவா இப்படியெல்லாம் சிந்திக்கிறார் என்று வியப்புணர்ச்சி மேலிடுகிறது. இந்த வினாடி அவன் தனது தந்தையின், அந்த அசட்டு பிராமணரின், தாடி மலிக்காத, ரோமக்கட்டை அடர்ந்த, முன்பல் விழுந்த, அம்மை தழும்புகள் நிறைந்த, மாறுக்கண் பார்வையோடு கூடிய கரிய முக விலாசத்தை கற்பனை செய்து கண்ணெதிரே காண்கிறான். எழுத்தை தொழிலாக கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு ஒரு பத்திரிகையில் பணியாற்றும் தனது சிந்தனையில் ஏற்பட முடியாத எண்ணங்களும், தன்னால் எழுத்தில் வடிப்பதற்கு கைவர பெறாத கலையும், காலமெல்லாம் எல்லோருடைய கேலிக்கும் அவமதிப்புக்கும் ஆளான அந்த அப்பாவி பிராமணனுக்கு எப்படி சிந்தியாயிற்று என்ற பிரமிப்பில் விளைந்த நடுக்கத்தோடு அவன் தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறான். என் தகப்பனாரின் முகம் கூட எனக்கு ஞாபகமில்லை. அவர் சாகிறப்ப எனக்கு 9 வயது. நியாயமா அது எனக்கு ஞாபகம் இருக்கணும். நான் தான் அசடாச்சே, மறந்துட்டேன். ஆனா வயசு ஆக ஆக அவரை பத்தி எல்லோரும் பேசிக்கிறதுல இருந்து நானும் அவரை பத்தி ரொம்ப தெரிஞ்சுண்டேன். அவ மகா பண்டிதர். அந்த அளவுக்கு அவருக்கு சமஸ்கிருதத்தில் பண்டிதம் உண்டோ, அந்த அளவுக்கு தமிழிலும் உண்டாம். சுந்தர கணபாடிகள் மாதிரி பெரியவாளாம். அவர்கிட்ட படிக்க கொடுத்து வச்சவா, எனக்குத்தான் கொடுத்து வைக்கல. அம்மா சொல்லுவா, அப்பா மாதிரி நானும் மகா பண்டிதனாகணும்னு. அதுதான் அப்பாவுக்கும் ஆசையாம். அதெல்லாம் அந்த காலத்து பிராமண தம்பதிகளின் லட்சியம். தன் பிள்ளை பிராமண தர்மத்தின் பிரதிநிதியா ஆகணுங்கிறது. இந்த காலத்துல எவன் இருக்கான்? நான் ஏன் எவனையோ தேடணும்? அப்படிப்பட்ட அவளுக்கு பிறந்தா நான் இருந்தேனே அவ மாதிரி. நான் எவ்வளவு சொன்னேன் அந்த செருப்பு கடை வேலை வேண்டாம் என்று. இந்த மணி கேட்டானா? உனக்கு ஒன்றும் தெரியாது இதுக்கு நான் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறேன் என்று. மாசம் 25 ரூபாய் சம்பளம், வருஷத்துல 3 மாசம் போனஸ், இந்த வேலைக்கு என்ன குறைச்சல்? அங்கே ஒன்னும் மாட்டை அறுத்து தோல் தெடுத்து செருப்பு தைக்கிற வேலை இல்லை. டப்பாவில் வர செருப்பை எடுத்து விற்கிறது தான். உனக்கு ஒன்னும் தெரியாது. நீ ஒரு பஞ்சாங்கம். சும்மா இருணி எவ்வாய் அடைச்சுண்டு போயிட்டான் அந்த வேலைக்கு. அது அவன் தப்பா? இல்லை, ஒரு தப்பான யோசிச்சு பார்த்தா இந்த கலிலை எல்லாம் சரியாத்தான் தோன்றது. ஏன்னா என் பிள்ளைகள் என்னை போலவே குடிமை வச்சுண்டு உடம்பில சட்டையும் கால செருப்பும் போட உரிமை இல்லாம இந்த காலம் பார்த்து பரிசிக்கிற ஒரு புதுக்கப்பட்ட கூட்டமாய் வாழணும்னு நான் ஆசைப்படல. அதனாலத்தான் அவளை இங்கிலீஷ் படிக்க வச்சேன், கிராப் வச்சுக்க சொன்னேன். இதுக்கு அர்த்தம் என்ன? நான் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டு என்னால இருக்க முடியலையோ அப்படியெல்லாம் அவளை ஆக்கி திருப்திப்படுத்தியுண்டேன். ஆமா, ஒதுங்கி போன்னு சொல்லி சொல்லி நானே ஒதுங்கி போயிட்டேன். ஒரு ஜாதி தாழ்ந்தது எவ்வளவு பொய்யோ அவ்வளவு பொய் இன்னொரு ஜாதி உயர்ந்ததும். இது எப்போ தெரியறதுனா, தாழ்த்தி ஒதுக்கப்பட்ட ஜாதியை போலவே உயர்ந்து ஒதுங்கி போன ஜாதியும் படுற கஷ்டத்துல எனக்கு தெரியறது. என் பிள்ளைகள் பேருக்கு உயர்ந்த ஜாதின்னு சொல்லிண்டாலும், ஊருக்கு பூநூல் போட்டுண்டாலும், நல்ல வேலை என்னை போல் ஒதுங்கி போன ஜாதி ஆயிடல. ஆனா அவா கூட என்னை ஒதுக்கி வச்சிட்டாளே. என்னை அப்பான்னு சொல்லிக்க கூட அவ சமமா பழகிற மத்தியில என்னை அப்பான்னு காட்டிக்க எவ்வளவு வெக்கப்படுறதையும் நான் எத்தனையோ தடவை பார்த்திருக்கிறேன். முகம் தெரியாத அப்பாவை நினைச்சு தான் பெருமைப்பட்டிருக்கிறேன். கண்ணெதிரே இருக்க அப்பனை பார்த்து என் பிள்ளைகள் வெக்கப்பட்டிருக்கும். அது சரி, நானே என்னை நினைச்சு வெக்கப்படுறச்ச அவ படுறது தப்பா? மீண்டும் இந்த இடத்தில் இருந்து பென்சில் எழுத்துக்கள் ஆரம்பிக்கின்றன.
சிவராமனின் கண்களில் சுரந்த கண்ணீரால் அந்த எழுத்துக்கள் மறைகின்றன. அவன் சில வினாடிகள் மேல் துண்டால் முகத்தை மூடிக்கொள்கிறான். அழுகிறானா? பிறகு ஒரு முறை பெருமூச்செறிந்து சிவந்த கண்களும் துடிக்கின்ற உதடுகளுமாய் தொடர்ந்து படிக்கிறான். பாரதியார் ரொம்ப கோபத்தோடு கடுமையாத்தான் சொல்லியிருக்கார், அர்த்தம் தெரியாம மந்திரம் சொல்றதை விட சிறைக்க போகலான்னு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே அது எங்கேயோ படித்தேன். நான் சொல்ற மந்திரத்துக்கெல்லாம் எனக்கு அர்த்தம் தெரியுமான்னு நான் யோசிச்சு பார்த்தேன். அன்னைக்கு புறா முகம் தெரியாத என் தகப்பனாரை, அந்த மகா பண்டிதரை நினைச்சு நினைச்சு நான் அழுதேன். அந்த மகா பண்டிதரிடம், என் தகப்பனாரிடம் படித்த சுந்தர கணபாடிகளும் மகா பண்டிதர் தான், அவரிடம் படித்தவன் நான். ஆனா எனக்கு அவர்கிட்ட ஆசான் என்கிற பக்தியை விட அடிப்பாரே என்கிற பயம்தான் அதிகமாக இருந்தது. ஒரு தடவைக்கு மேலே கேட்டா அவருக்கு புல்லாத கோபம் வரும். அந்த பயத்திலே அவர் ஒரு தடவை சொல்றதை கூட நான் ஒழுங்கா புரிஞ்சுக்கல. நான் கிளிப்பிள்ளை மாதிரி வேதம் படிச்சேன். அப்போ அது எனக்கு தப்புன்னு தோணல. மந்திரங்கள் தெய்வீகமான, புனிதமான, பவித்திரமான விஷயங்களை பத்தி பேசுறதுங்கிற நம்பிக்கையிலேயே அதை நான் மனப்பாடம் பண்ணிட்டேன். தாய்ப்பால்ல என்ன வைட்டமின் இருக்குன்னு தெரிஞ்சுண்டா குழந்தை குடிக்கிறது? ஆனாலும் அவது அவசியம் இல்லையா? நோயாளிக்கு மருந்துதான் முக்கியமே ஒழிய ஒவ்வொரு மாத்திரையிலும் என்னென்ன ரசாயனம் கலந்திருக்கிறது, ஞானம் அவசியமா என்ன? அது போலத்தான் மந்திரம். உனக்கு அது தேவை. அதை ஜபிப்பவன் மூலம் அதற்குரிய பலன்கள் உன்னை அடையும்னு ஒரு பெரிய மேதை எழுதியிருந்தார். அதை படித்த புறம்தான் எனக்கும் ஒரு ஆறுதல் பிறந்தது. ஆனால் அந்த ஞானியின் இந்த வாதமும் எனக்கு தக்க சமயத்தில் கை கொடுக்கல. ஒரு தடவை வக்கீல் ராகவேயர் ஆத்துக்கு தர்ப்பணம் பண்ணி வைக்க போயிருந்தேன். அவர் ரொம்ப பெரியவன். என் தகப்பனார் மேலே வச்சிருந்த பக்தியை தகுதியே இல்லாத என் மேலும் அப்படியே வச்சிருந்தார். 40 வருஷமாய் என்னை அவருக்கு தெரியும். போன வருஷம் ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போயிருக்கச்ச, அவன் மருமகன் வைத்தியநாத ஐயர்னு டெல்லியிலிருந்து வந்திருந்தார். அவருக்கும் அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணி வைக்க வேண்டியிருந்தது. அவரை பார்த்தால் ஆள் வெள்ளைக்காரர் மாதிரி இருந்தார். அந்த பட்டு வஸ்திரத்தை அவர் கட்டியிருந்த முறையிலேயே மனுஷன் வேஷ்டி கட்டி பழகாதவர்னு தெரிஞ்சுண்ட. 4 அங்குலத்துக்கு சரிகை கரை வேஷ்டியும் பட்டு துண்டுமா அவர் மாடியிலிருந்து இறங்கி வரச்ச பல பலனு காலில் ஸ்லிப்பர். வேற என்ன பண்றது காலம். நான் முகத்தை சுழிச்சுண்டு தர்ப்பணம் பண்ணச்ச அதை கலட்டிடணும்னு சொன்னேன். ஐ ஆம் சாரின்னு ஞாபகம் மறதிக்கு அவர் வெக்கப்பட்டார். நானும் இஸ் இட் ஆல் ரைட் சொன்னேன். நானும் அடிக்கடி ஏதாவது 2 இங்கிலீஷ் வார்த்தைகளை கலந்து பேசுறது தான். உலகம் என்னை ஒதுக்கி வச்சிருந்தாலும் ஓடி ஓடி வந்து ஒட்டுகிறது குணம் அது. எழுந்திருக்கச்ச பார்த்த தச்சனை குறைவாக இருந்தது. இந்த மனுஷனுக்கு ஒன்றும் தெரியாதுங்கிற அலட்சியத்தோட, என்ன சுவாமி தச்சனை குறைவா இருக்கிறது என்று கேட்டேன். அவரும் என்னை பார்த்து சிரிச்சுண்டே, மந்திரமும் குறைஞ்சிருச்சே, அன்னைக்கு மாதிரி வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் அவமானப்பட்டதே இல்லை. அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் டெல்லியில் பெரிய சமஸ்கிருத ப்ரொபோசர்னு. அவரை என்னை கேட்டார், உங்க பீடத்துக்கு நாங்க வச்சிருக்க மதிப்பை நீங்க காக்க வேண்டாமா? அர்த்தம் தெரியாம மந்திரம் சொல்லி தரலாமான்னு. நானும் சொன்னேன், மாத்திரையை சாப்பிட்டா போதும், மருந்தில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சா என்ன, தெரியலன்னா என்னன்னு எப்போ படிச்சதை எடுத்து விட்டேன். அவர் என்னை பார்த்து சிரிச்சுண்டே, மருந்து சாப்பிட்றவனுக்கு தெரியாட்டா பாதகம் இல்லை, மருந்து கொடுக்கிறவனுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு. ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தேன். என்ன சொல்றதுன்னு புரியல. மன்னிச்சுக்கோங்க சுவாமின்னு கையெடுத்து கும்பிட்டு சைக்கிள்ல ஏறி ஓடி வந்துட்டேன். 8 மணி அடிக்கிறது. ராஜ மடுப்பங்கலையில் அறைக்குள் வந்து அவன் முதுகில் உரசியவாறு நின்று அவன் தோல் வழியே அவன் படிக்கும் காகிதங்களை பார்க்கிறான். ஏதோ ஆபீஸ் விவகாரம் என்ற அலட்சியத்தோடு, இன்னும் முடியலையா, சாப்பிட வரையலா என்று குரல் கேட்டு அவன் கணம் கலைந்து அவளை பார்க்கிறான். மணியும் வந்துடட்டுமே என்று ஒரு பயந்த புன்னகையோடு அவன் வேண்டிக் கொள்கிறான். இந்த குப்பையெல்லாம் ஆபீஸோடு வச்சுக்கப்படாதோ என்று சிடுசிடுத்தவாறு மேஜையின் மீது கிடந்த ஒரு வார பத்திரிகையை எடுத்து பிரித்து கொண்டு சுவரோரமாய் உட்கார்கிறாள் ராஜம். அவன் அடுத்த காகிதத்தை புரட்டுகிறான். 60 வருஷமா அர்த்தமில்லாமல் வாழ்ந்திருக்கேன். என்னை போல மனுஷாலால்தான் பிராமண தர்மமே அவமானப்படுது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் சந்தியாவதனம் பண்றப்பச்செல்லாம் ஏதோ குத்தம் செய்யற மாதிரி ஒரு உறுத்தல், பொய்யாவே வாழ்ந்துட்ட மாதிரி ஒரு புகைச்சல். சாஸ்திரங்கள் வேதங்கள் எல்லாம் இந்த காலத்தினால் மதிப்பிழந்து போயிடுத்துன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு உரிய மதிப்பை மரியாதையும் நான் உணர்ந்துக்கலர் தான் எனக்கு தெரிகிற உண்மை. இந்த 1 மாசமா நானே ஒரு மனுஷன்னு
எனக்கு தெரிகிறது. இதுக்கு முன்ன நாடகத்துல வர மாதிரி நான் வேஷம் போட்டுட்டு யாரோ எழுதி கொடுத்த வசனங்களை பேசுற மாதிரி மந்திரங்களை மனசுல ஒட்டாம உதட்டுல ஒட்டிட்டு திரிஞ்சேன். எனக்கும் தெரிஞ்சவா இப்ப யாரெல்லாம் என்னை பார்த்தா அவளும் தெரிஞ்ச கணபதி சாஸ்திரி நான் தான் சொன்னால் கூட நம்ப மாட்டா. எங்கேயாவது கண்ணாடியில என் உருவம் திடீர்னு தெரியிறப்போ எனக்கு என்னை நம்ப முடியல. ஆமாம், என் மனசுல இருக்கிற என் உருவம் குடுமி வச்சுண்டிருக்கும், பத்தார் தரிச்சுண்டிருக்கும். 60 வருஷம் நினைப்பு அவ்வளவு சீக்கிரமா மாறிடுமா? நினைப்புதான். எனக்கு பைத்தியம் பிடிச்சிடுத்துன்னு நினைச்சுட்டு இருப்பா. சுந்தர கணபாடிகள் மாதிரி இருக்கவாளுக்கு புரோகிதம் கௌரவமான ஜீவிதம்தான். அவர் என்னை எப்படி வைத்திருந்தாலும் அவரை நினைச்சு நான் நமஸ்காரம் பண்றேன். என் கண்ணை திறந்துவிட்ட குரு அவர்தான். இந்த உலகமே அவர் ரூபத்துல வந்து என்னை பிடிச்சுண்டு நீ பிராமணனான்னு சொல்லு, இந்த மந்திரத்திற்கு அர்த்தம் தெரியாதவன் நீ பிராமணனான்னு சொல்லுன்னு உலுக்கின மாதிரி இருந்தது. அவர்தான் எனக்கு பிரம்மோபதேசம் செஞ்சு வச்சு பூநூல் போட்டவர். அவர் சொல்லி கொடுத்ததை தான் நான் இத்தனை காலமாய் சொல்லிட்டு இருந்தேன். அது தப்புன்னு அவரே சொல்லிட்டார். எப்படி பார்த்தாலும் அவர்தான் என் குருநாதர். அவரை நான் நமஸ்காரம் பண்றேன். இப்போ நான் கிராப் வச்சுண்டேன், சட்டை போட்டுண்டேன், செருப்பு போட்டுண்டேன். இதெல்லாம் நன்னாத்தான் இருக்கு. எனக்கு நினைச்சா சிரிப்பு சிரிப்பா வருது. சாஸ்திரிகளானா செருப்பு போடப்படாதாம், ஆனா சைக்கிள்ல மட்டும் போகலாமாம். என்னோட சைக்கிள் 40 ரூபாய்க்கு சிவராமன் தான் வாங்கி தந்தான். வாங்கும் போதே அது கிளம். இப்ப யார் அதை உபயோகப்படுத்திருப்பா? சிவராமனா? மணியா? கிளங்களும் உபயோகப்படுத்துமே சாகர வரைக்கும். படித்து கொண்டிருந்த சிவராமன் தலை நிமிர்ந்து கூடத்து சுவரோரமாய் நிறுத்தியிருந்த சைக்கிளை பார்க்கிறான். அவன் முகத்தை பார்த்து அவன் பார்வை வழியே முகம் திரும்பி கூடத்தில் நிறுத்தியிருந்த கணபதி சாஸ்திரிகளின் சைக்கிளை ராஜமும் பார்க்கிறாள். அந்த நிமிஷமே வார்த்தைகள் எதுமற்று மௌனத்திலேயே அவர்கள் இருவரும் ஒரே விஷயத்தை பற்றி பேசாமலேயே மன உறுத்தலை பரஸ்பரம் பரிமாறி உணர்ந்து கொள்கின்றனர். திடீரென ஒரு விம்மலுடன் ராஜம் அந்த மௌனத்தை கலைக்கிறாள். இந்த பாலும் பிராமணர் எங்கே போய் தொலைஞ்சாரோ? ஒரு செய்தியும் தெரியல. நாள் ஆக ஆக என் மனசை போட்டு என்னமோ செய்யறது. உங்க கிட்ட இப்ப மனசை விட்டு சொல்றேன், அவர் இல்லாம எனக்கு இந்த வீடே வெறிச்சுன்னு இருக்கு. நீங்க ஏதாவது சண்டை போட்டேலா? இப்படி 2 பிள்ளைகள் மலையாட்டம் இருந்தும் இப்படி அனாதையாய் போகும்னு அவர் தலையில எழுதியிருக்கா என்று கையில் இருந்த பார பத்திரிகையால் முகத்தை மூடிக்கொண்டு அழுகிறாள் ராஜம். ஒன்றுமே தெரியாத அசடு என்று தான் தீர்மானித்திருந்த தன் தந்தையின் உள் உணர்வுகளை அறிந்து பிரமித்தது போலவே அவர் மீது வெறுப்பை தவிர வேறு பாசமேதும் இல்லாதவள் என்று இது நாள் வரை தான் எண்ணியிருந்த ராஜத்தின் மன உணர்வுகளை திடீரென அறிய நேர்ந்ததும் எல்லா விஷயங்களிலும் ஏதோ ஒரு மகத்துவம் தமக்கு தெரியாமல் ஒளிந்திருக்கிறது என்ற உணர்வில் மெய்சிலிக்கிறான் சிவராமன். மேஜை மீதிருந்த காகித கத்தியை தான் படித்திருந்த பக்கங்களை எடுத்து மௌனமாய் அவளிடம் நீட்டுகிறான். அப்போது அவன் விழிகளில் தைரியமான 2 சொட்டு கண்ணீர் துளியிலிருந்து பொட்டென உதிர்கிறது. என்ன கடுதாசியா, அவரா எழுதியிருக்கிறார் என்ற பரபரப்போடு அவர் எங்கோ உயிரோடு இருக்கிறார் என்ற ஒரே திருப்தியில் ஆனந்தமாகி அதை வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாள் ராஜம். இப்போதான் வீட்டிற்குள் வருகிறான் மணி. அவள் வார்த்தைகளை அரைகுறையாய் கேட்டவாறு அப்பாவா எங்கே இருக்கார் என்று கூவியவாறு ராஜத்தின் அருகே உட்கார்ந்து அவளோடு சேர்ந்து அந்த கடிதத்தை படிக்க முயல்கிறான். 9 மணி அடிக்கிறது. அவர்களில் யாரும் இன்னும் சாப்பிட போகவில்லை. அந்த ஒரு கத்தை காகிதம் இப்போது முடிவதாக இல்லை. தன்னை விட்டு எங்கோ விலகி கிடக்கும் அவரை முழுமையாய் அறிந்து கொள்ளும் ஆவலில் ஆளுக்கு ஒரு பக்கத்தை அவர்கள் படித்து கொண்டிருக்கின்றனர். அந்த காகிதத்தில் ஏதோ ஒரு பக்கத்தை படித்து கொண்டிருந்த மணி திடீரென கூவுகிறான், வெல்டன் ஃபாதர். அந்த காகிதங்களில் அவர்கள் அறிவது, அவர்கள் கண்களுக்கு தெரிவது, அவர்கள் தரிசிப்பது அந்த குடும்பத்தை சேர்ந்த இந்த 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து நேர்ந்து விட்ட கணபதி சாஸ்திரிகள் என்று தனிப்பட்ட ஒரு பிராமணரை மட்டும்தானா?